1952 ஆகஸ்ட் 25 அன்று மதுரையில் அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் கேப்டன் விஜயகாந்த். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி. செல்வாக்கான விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் திரைத்துறையில் கதாநாயகனாக நடிக்க விரும்பி 70களின் மத்தியில் சென்னைக்கு வந்தவர் விஜயராஜ். கதாநாயகனாகவே நடிக்க விரும்பியதால் திரைப்படங்களில் பல சிறு சிறு வேடங்களில் நடிக்க வந்த வாய்ப்புகள் அனைத்தையும் துணிச்சலாக உதறி தள்ளினார். இருந்தாலும் ஆரம்பத்தில் அவருக்கு கதாநாயகன் வாய்ப்பு உடனடியாக கிடைக்கவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகு அப்போதைய முன்னணி இயக்குநர்களின் ஒருவரான எம்ஏ கஜா இயக்கத்தில் 1979 உருவான இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமானார். திரைப்படத்திற்காக நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற பெயர் விஜயகாந்த் என மாற்றப்பட்டது. அதுவே காலமெல்லாம் அவருக்கு நிலைத்தது. 1980 கே விஜயன் இயக்கத்தில் அவர் மீனவராக மிக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திய தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் தேசிய விருது பெற்றது. இந்த படத்தில் அவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டதை அடுத்து பிற இயக்குநர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள தொடங்கினார்கள். 1981 நடிகர் விஜய் அவர்களின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது. அதன் இயக்குநருக்கும் ஒரு முன்னேற்ற பாதையை வகுத்து தந்தது அந்த படம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் ஹிந்தி திரையுலகில் நடிக்க விரும்பிய போது சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தை தான் அன்று ரீமேக் செய்து நடித்தார். அந்த வெற்றியை தொடர்ந்து எஸ்ஏசி விஜயகாந்தை கதாநாயகனாக வைத்து பல படங்களை எடுத்தார். அவற்றில் பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளி குவித்தது. பின்னாளில் தனது மகனை திரையுலகில் நிலைநிறுத்த எண்ணிய இயக்குனர் எஸ் சேஷி செந்தூர பாண்டி என்னும் திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு சகோதரனாக ஒரு முக்கிய வேடத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்ததை பல பேட்டிகளில் எஸ்ஏசியே கூறியிருக்கிறார். விஜய்க்கு மட்டுமல்ல, சூர்யா போன்ற இன்று உச்சத்தில் இருக்கும் பல நடிகர்களுக்கு விழுதாய் இருந்து வெற்றியை தேடித்தந்தார். தனக்கென சில கோட்பாடுகளை வைத்து கொண்டு அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதவர் விஜயகாந்த். இறுதியாக 1982 ஓம் சக்தி என்னும் திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த அவர் அதன் பின் திரைத்துறையில் இறுதி வரை வில்லனாகவோ குணச்சித்திர நடிகராகவோ நடிக்காமல் கதாநாயகனாகவே நீடித்து ரசிகர்களை ஈர்த்தார். சிவப்பு மல்லி, ஜாதிக்கு ஒரு நீதி, சிவந்த கண்கள் என பல படங்களில் புரட்சிகரமான தோற்றங்களில் நடித்து தனக்கென ஒரு பாணியை அமைத்து கொண்ட விஜயகாந்த் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வசனத்தில் சில படங்களில் கதாநாயகனாக நடித்து உணர்ச்சி பொங்க வசனம் பேசி நடித்து பாராட்டை அள்ளி குவித்தார். அதனை தொடர்ந்து விஜயகாந்த் மனநல மருத்துவராக 100வது நாள், கிராமத்து பாடகராக வைதேகி காத்திருந்தால், பாட்டு வாத்தியாராக அம்மன் கோவிலில் கிழக்காலை, மூர்க்கமான ஜமீன்தாராக நானே ராஜா நானே மந்திரி உள்ளிட்ட பல படங்களில் பல்வேறு வித்தியாசமான வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். ஆக்ஷன் ஹீரோவாகவும் த்ரில்லர் படங்களின் கதாநாயகனாகவும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட விஜயகாந்தின் திரைப்படம் என்றாலே சண்டை காட்சிகளுக்கும் விறுவிறுப்பான திரைக்கதைக்கும் பஞ்சம் இருக்காது என நம்பி ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு படையெடுத்து சென்றார்கள். முகம் சுளிக்க வைக்கும் ஆபாச காட்சிகளோ இரட்டை அர்த்த வசனங்களையோ பெரும்பாலும் தவிர்த்து வந்ததால் விஜயகாந்துக்கென தனி ரசிகர்கள் கூட்டம் குறைவின்றி இருந்தது. 1986 வெளிவந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களின் பிரம்மாண்ட வெற்றி படமான ஊமை விழிகள் திரைப்படத்தில் டிஎஸ்பி தீனதயாளன் என்னும் வயது முதிர்ந்தவராக நரை ஏந்திய தலையுடன் இடைவேளையை நெருங்கும் தருவாயில் திரையில் தோன்றும் கதாபாத்திரத்தில் துணிச்சலாக மிக சிறப்பாக நடித்தார். அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் திரைப்பட வாழ்வு ஏர்முகத்தில் சென்றது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களின் முதல் படங்களுக்கு கதாநாயகனாக நடித்து கொடுத்து அவர்களை ஊக்குவித்தார். அனுபவம் மிக்க இயக்குநர்களின் படங்களுக்கே முன்னணி கதாநாயகர்கள் நடிக்க ஒப்புக்கொள்ளும் காலகட்டத்தில் பல இயக்குநர்களின் முதல் படத்தில் முழு ஒத்துழைப்பு தந்து அந்த படங்கள் வெற்றி பெற முதல் காரணமாக இருந்தவர் விஜயகாந்த். இவர் மூலம் அந்த இயக்குநர்களுக்கும் திரைப்படத்துறையில் ஒரு வலுவான அடித்தளம் உருவானது. நடிகனாக மட்டும் இல்லாமல்
தன் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தருடன் இணைந்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், உழவன் மகன் என பல திரைப்படங்களை பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்து அத்திரைப்படங்களை வெற்றி படங்களாக்கவும் உருவாக்கியவர் விஜயகாந்த். தமிழ் படங்களை தவிர வேறு மொழி படங்களில் நடிப்பதில்லை என்பதையும், விளம்பர படங்களில் நடிப்பதில்லை என்பதையும் ஒரு கொள்கையாகவே கொண்டிருந்தார். தனது படங்களில் ஸ்டண்ட் காட்சிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் அதிக முயற்சிகள் எடுத்து பல ஸ்டண்ட் காட்சிகளில் டூப் போடாமல் இவரே நடிப்பார். ரஜினி, கமல் படங்களை விட இவர் நடித்த படங்களில் சண்டை காட்சிகள் தத்ரூபமாக இருப்பதற்கு அதுவே காரணம். ஆர் வி உதயகுமாரின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் இன்றளவும் பேசப்படும் படமாக நிலைத்து நின்றது. மீனாட்சி திருவிளையாடல் எனும் பக்தி படத்தில் நடித்தவர். ரமணா போன்ற படத்திலும் அரசாங்கத்தால் தூக்கிலிடப்படும் குற்றவாளியாகவும் உயிரோட்டத்துடன் வெளிப்படுத்த முடிந்தது என்றால் அதுதான் விஜயகாந்த். 2010 வெளியான விருதகிரி என்னும் திரைப்படத்தில் வழக்கம் போல ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்த விஜயகாந்திற்கு அதன் பிறகு உடல்நிலையில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டி வந்தது. கிட்டத்தட்ட 154 திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் ஒரு நடிகர் என்பதை தாண்டி அவரது தன்னார்வ பொதுநல தொண்டர்களின் காரணமாக லட்சக்கணக்கானவர்களால் விரும்பப்படும் மனிதராகவே வளம் வந்தார். சத்யராஜ், சரத்குமார், அருண் பாண்டியன் உள்ளிட்ட பல நடிகர்கள் கதாநாயகனாக நடிப்பதை மிகவும் ஊக்குவித்த விஜயகாந்த் தன்னலமில்லாமல் தனக்கு வந்த பல பட வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து உதவினார். ரஜினிகாந்த், கமலஹாசன் என இரு துருவங்கள் மட்டுமே கோலோற்றிய தமிழ் திரையுலகில் அவர்களுக்கு இடையே போட்டி போட்டு தனக்கென ஒரு பாணியை அமைத்து தனி இடத்தை பிடித்தவர் விஜயகாந்த். தோற்றத்தில் கருப்பு நிறமுடையவர்களும் தமிழ் திரையுலகில் ஜெயிக்க முடியும் என்பதை நடிகர் ரஜினிகாந்த் நிரூபித்தார். அவரை தொடர்ந்து திரையுலகில் கால் பதித்த விஜயகாந்த், ரஜினி, கமல் இருவருக்கும் இணையாக ஒருவர் வெற்றிகரமான கதாநாயகனாகவே பல ஆண்டுகள் உலாவரவும் முடியும் என்பதையும் தன் வாழ்நாள்களில் சாதித்து காட்டியுள்ளார்.